படங்கள் மட்டுமின்றி தொலைக்காட்சி தொடர்களையும் இயக்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 100க்கும் மேற்பட்ட படங்களில் ஒரு நடிகராக, குறிப்பாக நகைச்சுவை நடிகராக மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் மனோபாலா. 90கள் தொடங்கி இன்று வரையிலும் பல்வேறு திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து வந்தார். இன்னும் வெளிவராத லியோ திரைப்படத்திலும் அவர் நடித்திருந்ததாகவும் தகவல் வெளியானது. அந்த படத்தில் அவர் நடித்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் மரணமடைந்திருக்கிறார். தன்னுடைய நகைச்சுவையால் மக்களை ஈர்த்த மனோபாலா திரையில் மட்டுமின்றி தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதராக, அனைத்து தரப்பினருக்கும் உதவக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருந்ததாக இயக்குனர் சேரன் குறிப்பிட நாம் கேட்டிருந்தோம். ஒரு கலைஞன் என்பதை தாண்டி ஒரு நல்ல மனிதனை அவர் காட்டக்கூடிய அன்பை தான் இழந்திருப்பதாக இயக்குனர் சேரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்.